என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் மந்தி ரைஸ் தான் செய்யறதை பார்க்க போறோம். வாங்க பாத்திரலாம். நெருப்புல சட்டி எடுத்து வச்சு போட்டு அரேபிய ஸ்டைல செய்யற சிக்கன் மந்தி பிரியாணி நம்ம செய்ய போறோம். கொஞ்சோண்டு தேங்காய் நீர் எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம். நம்ம கல்மணம் படி சேர்க்கிறோம். தேங்காய் ஊட்டி விட்டு மசாலா தடவி வச்ச சிக்கன் எடுத்ததில் போட்டுட்டு அது அவிக்கிறதுக்கு மட்டும்தான் போடுறோம். இப்படி தொங்கலில் வச்சு போட வாழ்க்கிட்டு போய் உள்ள நல்லா போட்டு போட்டு அதில் நல்லா கிண்டி 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 போட்டு கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றி நான் வாயில் எண்ணெய் சாப்பிட்றேன் பாருங்களா. அதான் நான் ரொட்டி சாப்பிட்டேன். நெய் ஊற்றிக்கிறான். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எழுத்து அங்கங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு வெங்காயம் கொடிக்கிறத போட்டுக்கலாம். எல்லா வெங்காயம் போட்டு வெங்காயத்தெல்லாம் எல்லாத்தையும் போட்டு போட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு நச்சிரகம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுக்கலாம். அடுத்ததுக்கும் போட்டுட்டு எல்லாத்தையும் தக்காளியும் கொஞ்சம் போட்டுட்டோம். தக்காளியும் கொஞ்சம் போட்டுட்டோம். தண்ணி 7 கப் ஊற்றிக்கலாம். இப்போ சகம் நொண்டாலும் மூடிடுவோம். நீங்கள் மூடி இருந்தாலும் மூடலாம். மூடிட்டு தண்ணி 7 கப் ஊற்றிக்கலாம். இப்போ சகம் நொண்டாலும் மூடிடுவோம். நீங்கள் மூடி இருந்தாலும் மூடலாம். மூடிட்டு இப்போ அவியங்காட்டி நம்ம மசாலா போடுவோம். மசாலா கொஞ்சம் நச்சீரம் மஞ்சத்தூள் தனி கொச்சிக்கத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுவோம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே தயிர் கொஞ்சம் போட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சம் தயிர் கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா பிழஞ்சிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி திருப்பியும் பிழஞ்சிக்கலாம். கை சுட்டுட்டு நான் முடி எடுக்கக்குள்ள அப்போ நான் வாப்பாடுச்சு எடுத்துட்டு போகிறோம் நல்லா கொதிச்சு போட்டு அது நல்லா கிண்டி போட்டு நம்ம எடுத்து இதுக்குள்ளே வைக்கலாம். இப்போ சோறெல்லாம் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளேயே போடுறோம். இப்போ அந்த மசாலாவில் சிக்கன் எல்லாம் பிரட்டி போட்டு ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை சிக்கனை வச்சு நல்லா முருகை பொறிச்சு போட்டு சோத்தி மேலே வச்சு அது மேலே கச்சம் கொஞ்சம் தூவிட்டு அது கங்கால கேரட் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் போட்டுட்டு போட்டா நம்மளோட மந்தி ரைஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள்.